வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். என்னோட பேர் எஸ் ராஜரத்னம், மேனேஜிங் டைரக்டர், ஈடன் நர்சரி அண்ட் பயோடெக் பிரைவேட் லிமிடெட், வெள்ளிப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம். சரிங்க சார், இப்போ ஒட்டு கத்திரி நாற்று நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஒட்டு கத்திரி நாற்று அப்படின்னா என்ன? ஒட்டு கத்திரி நாற்று எப்படி சார் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். கிராஃப்டட் பிரிஞ்சால் ஒட்டு கட்டிய கத்திரி நாற்று அப்படின்னா வந்து, சரிங்க சார், வேர் பகுதிக்கு வந்து சுண்டைக்காயும், சரிங்க சார், அதுக்கு மேலே இருக்கிற பகுதி வந்து விவசாயிகள் விரும்புகிற எந்த ரகமாக இருந்தாலும் அதையே வச்சு ஒட்டு கட்டி, ஒட்டு கட்டினதுக்கு அப்புறம் வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளான்டிங் ரெடியாக இருக்கும். சரிங்க, அந்த வகை நாற்றுகள் தான் ஒட்டு கட்டிய கத்திரி நாற்றுகள்னு சொல்றாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பூரா கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, தமிழ்நாடு முழுசும் வந்து நிறைய விவசாயிகள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 300,000 மேலே விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக பண்ணிங்களாங்க சார், இல்லை தனித்தனி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கீங்க? தனி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் TNAAMP அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. சரி, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். சரிங்க சார். தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சரல் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். சார், இது வரைக்கும் ஒட்டு கட்டிய கத்திரிக்காய் நாற்று எவ்வளவு உற்பத்தி செஞ்சுருக்கீங்க? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? விவசாயிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? விவசாயிகளுக்கே நாங்கள் வந்து ஒரு 200,000 மேலே வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்க சார். அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிக்கிறோம். சார், ஒட்டு கத்திரி நாற்று வந்து என்னென்ன ரகம் பண்ணுறீங்க? பாரம்பரிய ரகம் என்னென்ன ரகம் எல்லாம் பண்ணுறீங்க? பாரம்பரிய இடத்துல நிறையா இருக்குங்க. சரி, அதில் வந்துங்க, சரிங்க, செவந்தி பெட்டி, மணப்பாறை உருட்டு, சரிங்க, கண்ணாடி கத்திரி, சரிங்க, கனிமானூத்து பச்சை, சரிங்க, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பாரம்பரிய நாட்டு ரகமே ஒரு 15-20 ரகத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் சுண்டைக்காயை வந்து ரூட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கத்திரி நாற்று வந்து உற்பத்தி செய்கிறதா சொன்னீங்க, அதாவது ஒட்டு கத்திரி பண்ணுறக்கு. சுண்டைக்காயை ஏங்க சார் நீங்கள் ரூட்டாக யூஸ் பண்ணுறீங்க? சுண்டைக்காய் வந்துங்க, சரிங்க, பொதுவாக ரெண்டு ஒரே ஃபேமிலி இருந்தால் தான் நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ண முடியும். சரிங்க சார். அதுபோக வந்து சுண்டைக்காய் வந்துங்க பல்லாண்டு பயிர். சரிங்க சார். அதுபோக அது வந்து ஒரு வைல்டு வெரைட்டி. சரிங்க. அதுக்கு வந்துங்க நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் இருக்கும். சரிங்க. அதையே வந்து வேர் பகுதியாக வச்சு நம்ம ஒட்டு கட்டுறப்போ, சரிங்க, அதுக்குண்டான தன்மைகளான வேர் பகுதிக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். சரிங்க. ஈல்டு ஜாஸ்தி கொடுக்கும். சரிங்க. லைஃப் டைம் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இந்த 3 அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம வந்து சுண்டைக்காய் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்க சார். மகசூல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? மகசூல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக இருக்கிறத விட ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சரிங்க சார். இப்போ ஒட்டு கட்டாத கத்திரிக்கும் ஒட்டு கட்டிய கத்திரிக்காய்க்கும் வித்தியாசம் என்ன சார், எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே சொல்லுங்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, அந்த 3 பாயிண்ட் தான் மெயினானது. சரிங்க. அதாவது வந்துங்க நம்ம வந்து வேறு பகுதிக்கு உண்டான பாதுகாப்பு கிடைக்கும். சரிங்க சார். ஈல்டு மகசூல் வந்து இருக்கிறத விட ஜாஸ்தியாக கிடைக்கும். சரிங்க சார். லைஃப் டைம் வந்து 1 வருஷம் வந்து, அறுவடை காலமே 1 வருஷம் இருக்கும். சரிங்க. அது போக வந்து பாரம்பரிய ரகங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டு கம்மியாக இருக்கும். சரி. ஆனால் ஒட்டு கட்டின கத்திரிக்காயில் வந்து ஈல்டு ஜாஸ்தி வரும். இப்போ நீங்கள் வந்து நார்மல் கத்திரிக்காய் வந்து 4 மாதம் தான் வரும்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இது 1 வருஷம் வரும்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. அப்போ 1 வருஷம் வர்ற அளவுக்கு நம்ம அதுக்காக ஊட்டச்சத்துக்கள், மண், அந்த மாதிரி என்னாவது புதுசாக எதாவது செய்ய வேண்டியது இருக்குங்களா? பொதுவாக வந்துங்க இது வந்து ஈல்டு ஜாஸ்தி வருது அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து சாயில் அப்ளிகேஷனும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரங்களும் கொடுக்கணும். கொடுக்குற அளவுக்கு வந்து ஜாஸ்தி வரும். இது ஆர்கானிக் முறையிலையும் பண்ண முடியும்? கண்டிப்பாக ஆர்கானிக் முறையில் பண்ண முடியும். சரிங்க சார். இப்போ இதில் நோய் தாக்குதல் சொன்னீங்க, என்னென்ன நோய் தாக்குதல் ஒட்டு கட்டாத கத்திரிக்கும் ஒட்டு கட்டுற கத்திரிக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்? வேர் பகுதியில் தான் மெயினாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சரிங்க. வேர் பகுதி கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிற அந்த அறுவடை காலம் ஜாஸ்தியாக வரும். சரிங்க சார். அப்படி பண்ணுறப்ப வேரில் வந்து 100 புழு வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. சரிங்க. அதே மாதிரி வேரில் நோய்கள் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஒட்டு கட்டின கத்திரிக்காயில சுண்டைக்காயை வந்து ரூட் ஸ்டாக்கா வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இதுக்கு எதுவும் வராது. இப்போ சுண்டைக்காயை தவிர்த்து வேறு ஏதாவது ரூட் ஸ்டாக் வைக்க முடியுங்களா? அது வந்து நம்ம வந்து R&D போயிட்டுருக்கு. சரி. ஆனால் இப்போதைக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓ, சரிங்க சார். 1 ஏக்கருக்கு எவ்வளவு நாற்று தேவைங்க சார்? அதாவது ஒட்டு கத்திரி நாற்று 1 ஏக்கருக்கு எவ்வளவு நாற்று தேவைப்படுங்க சார்? அதாவது வந்துங்க இது ரெகுலராக பண்ணுற மாதிரி இது பண்ண முடியாது. சரி. ரொம்ப க்ளோஸ் பிளான்டிங் பண்ணுனா வந்து கஷ்டம். சரி. அதனால் அட்லீஸ்ட் 4-6 அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் வந்து வைக்கணும். ஸ்பேசிங் வந்துங்க, சரிங்க, 6 அடிக்கு 5 அடி, செடிக்கு செடி வந்து 6 அடி. சரிங்க. சாரி, வரிசைக்கு வரிசை 6 அடி. சரிங்க. செடிக்கு செடி 5 அடி. சரிங்க சார். சரிங்க. அந்த இதில் பண்ணனா வந்து ஈல்டு நல்லா வரும். சரிங்க சார். சரிங்க. இப்போ இதில் வந்து பாரம்பரிய ரகங்கள், அதாவது இந்த நாட்டு கத்திரி விதையெல்லாம் எங்கே சார் வாங்குறீங்க? அதான் விவசாயிகள்கிட்ட தான் வந்து இந்த பாரம்பரிய ரகங்களெல்லாம் இருக்குது. சரிங்க சார். அவங்களோட வேண்டுகோளின்படி அவங்கக்கிட்டேயே வந்து அந்த விதையை வாங்கி அதில் நாற்று உற்பத்தி பண்ணி அவங்களுக்கே திருப்பி வந்து ஒரு நாற்றாக கொடுத்துறோம். அதனால வந்து இப்போ நாங்களே வந்து எங்களோட இடத்துலயே அந்த பாரம்பரிய ரகங்களெல்லாம் நட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். சரிங்க. ஆனால் இப்போ வந்து விவசாயிகள்கிட்ட அவங்களோட வேண்டுகோளின்படி அவங்ககிட்டயே வாங்கி அதுலேயே நாற்று உற்பத்தி பண்ணி அவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஓ சரிங்க சார். இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட விதை கொடுத்துருவாங்க, அந்த விதையில உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ நாட்டு கத்திரி, அதாவது ஒட்டு கட்டிய நாட்டு கத்திரி உருவாக்குறதுக்கு கால அளவு எவ்வளோங்க சார்? 30-40 நாள் வந்து கத்திரிக்காய்க்கு வேணும். சரிங்க சார். கத்திரிக்காய் தனியாக வந்து, கத்திரிக்காய் தனியாக வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி வந்து சுண்டைக்காய் அதே மாதிரி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. ரெண்டு வந்து தண்டு வந்து ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே சைஸ்ல வர்றப்போ தான் வந்து நம்ம ஒட்டு கட்ட முடியும். சரிங்க சார். ஒட்டு கட்டினதுக்கு அப்புறம் வந்துங்க, சரிங்க, அந்த கிளிப்பை மாட்டுவாங்க. கிளிப்பை மாட்டி வந்து மிஸ் சேம்பர்ல வந்து நம்ம வந்து அது ஹீலிங்கு ஹார்டனிங் ரெண்டும் சொல்லுவோம். ஹீலிங் ஃபர்ஸ்ட் ஹீலிங்கு, சரிங்க, ஹீலிங் வந்து உள்ள வந்துங்க நடக்கும். ரெண்டு ஒட்டு ஒட்டணும், ரெண்டு வந்து சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் ஒட்டணும். ஓகே. ஒட்டுறதுக்கு வந்து நம்ம 10 நாள் ஆகும். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேட் ஹவுஸில் வந்துங்க மறுபடியும் வந்து ஒரு 25 நாள் வச்சுருக்கணும். ஓ, அதுக்கப்புறம் தான் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். சரிங்க சார். இப்போ ஒட்டு கட்டிய கத்திரிக்காய் நாட்டுக்கும் மற்ற நாட்டிற்கும் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்கு? மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு வந்து அதை பற்றி கரெக்டாக தெரியாது. சரிங்க. ஆனால் வந்து சுண்டைக்காய் வந்து ரூட் ஸ்டாக்காக இருக்கிறதுனால, சரிங்க, கண்டிப்பாக சுண்டைக்காயோட மருத்துவ குணங்கள் மேலே இருக்கிற கத்திரிக்காய்க்கும் போய் சேர்க்கணுன்னு சான்ஸ் இருக்கு. அது வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது உண்மை என்னங்கிறது தெரியும். ஓ சரிங்க சார். இப்போ வந்து அந்த சுண்டைக்காயினுடைய அந்த வேர்பகுதி அந்த தண்டை வந்து வைக்கும்போது சுண்டைக்காயினுடைய அந்த பகுதி செடி விட்டு வேலை வந்துடாதுங்களா? கத்திரிக்காய் நாட்டு மட்டும்தான் வருமா? அது வரலாம், வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். கவாத்துட்டு இல்லைங்க, அது வர்றது வந்து எங்கிருந்து வருதோ அது வந்து கட் பண்ணி எடுத்து. அப்போ ஒரு ஒரு செடியை பார்க்கணுங்களா? பார்க்கணும், ரெகுலராக பார்க்கணும். ஓ, அப்படி இல்லைன்னா வந்து தேவையில்லாமல் வந்து சுண்டைக்காயிலேருந்து வர சத்து வந்துங்க சுண்டைக்காய்க்கே போகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. சரிங்க சார். அது வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். சரிங்க சார். இப்போ நான் வந்து ஒரு விவசாயி, நான் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ ஒரு 2 ஏக்கராவுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறேன். நான் ஒரு ரகத்தை சொல்கிறேன், அதே மாதிரி இன்னொரு விவசாயி வந்து ஒரு 5 ஏக்கரா கேட்குறாரு, அவரும் ஒரு ரகத்தை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளவு நாற்றுகள், ஒட்டு கத்திரிக்காய் நாற்று வந்து எவ்வளவு நாற்றுகள் உங்களால் உற்பத்தி செய்ய முடியும்? எங்களோட இப்போ கெப்பாசிட்டி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1.5-2 லட்சம் கெப்பாசிட்டி இருக்குது. சரிங்க. ஸ்கில்டு லேபரர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒட்டு கட்டத்துக்கு தனியாக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஓகே. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இது 24 hours மானிட்டரிங்கில் இருக்கா சார்? ஆமாம், அந்த ஒட்டுக்கட்டி நாட்டை வந்து நீங்கள் 24 hours மானிட்டர் பண்ணிட்டு போயிருங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஓகே, அது பார்த்துட்டே தான் இருங்க. அதுக்கு அதான் நம்ம விவசாயியில் கொடுக்குறப்ப வந்துங்க, சரிங்க, டிசீஸ் ஃப்ரீ சீலிங்காக இருக்கணும். சரிங்க. நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கணும். சரிங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஓ, இந்த மூணு இருந்தால் தான் வந்து விவசாயில் நம்ம கொடுக்கணும். சரிங்க. அதனால் வந்து கண்டிப்பாக மானிட்டரிங் கரெக்டாக இருக்கும். சரிங்க. எங்கிட்ட போகிறப்ப இந்த வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயி வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாரு, ஆர்டர் பண்ணி எத்தனை நாளில் அவருக்கு டெலிவரி பண்ணுவீங்க, அவங்கள எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 1st day வச்சுக்கலாம், எத்தனாவது டேயில் அவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அண்டு எத்தனாவது டேவும் அவருக்கு வந்து இந்த ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் நாற்றை வந்து அனுப்பி வைப்பீங்க? அதாவது வந்துங்க, அவங்க விதை கொடுத்ததுலேருந்தோ இல்லை ஆர்டர் பண்ணதுலேருந்தோ, சரிங்க, ஒரு 70-75 நாள்க்குள்ளே வந்து நாற்று ரெடி ஆகிடும். அதாவது ஒட்டுக்கட்டியே ரெடி ஆகும், ஒட்டுக்கட்டி எல்லாம் ரெடியாக இருக்கும். ஓகே. நாங்கள் வந்து விவசாயியில் வந்து 20 நாளைக்கு முன்னால், டெலிவரிக்கு 20 நாளைக்கு முன்னாலே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. ஏன்னா அவங்க ஏதாவது லேண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஏதாவது பாக்கி இருந்தாலும் அவங்க ரெடி பண்ணி வைக்கிறது. டெலிவரிங்கிறது 75வது நாளா சார்? 75வது நாள். அப்போ ஒரு 55வது நாள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. அப்போ அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் அவங்க வந்து எடுத்துக்கலாம், இல்லை டெலிவரி பண்ண சொன்னால் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுவோம். நீங்கள் நிலத்தை அவங்க அதுக்குள்ளே பண்படுத்திக்கணும் அந்த 20 நாட்களுக்கு. ஆமாம், அவங்க ஏற்கனவே அவங்க ரெடியாக இருப்பாங்க, நடுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், விவசாயிலும் ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா ஆர்டர் கொடுத்துருந்து அவங்க ஃபாலோஅப்பில் இருப்பாங்க. சரிங்க. எங்கள் நாத்து வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு என்ன ஏதுன்னு அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. சரிங்க. அவங்களே வந்து நாத்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குற விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க. சரிங்க. ரொம்ப ஆர்வமாக தான் இதில் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்க சார். அதனால் வந்து நாங்கள் கேட்குறதுனால அவங்க ரெடியாக, நாங்கள் வந்து லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம், எப்போ நீங்கள் நாத்து தருவீங்க அப்படின்னு அவங்களே கேட்டுருவாங்க. ஓ, சரி. அப்படி ஒரு சில விவசாயிகள் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் மேக்ஸிமம் விவசாயம் அவங்களே பண்ணி அவங்களே ரெடி ஆகிக்குவாங்க. சரிங்க சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மண் ரகத்துக்கும் மண்ணுக்கும் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமாங்க சார்? எல்லா மண்ணுக்கும்? எல்லா மண்ணுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் சுண்டைக்காய் வந்து இது எல்லாமே தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எல்லா மண்ணுக்கும் பயன்படுத்தலாம். சரிங்க சார். இப்போ இது வந்து காலநிலை மாறுபாடுகளை தாங்கி இந்த ஒட்டு கத்திரிக்காய் நாற்று வளர்ந்து வருங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை வந்து பயங்கரமாக மழை வருதுங்க. இப்போ இந்த காலநிலையெல்லாம் மாறி போச்சு, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அதிகமாக அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை அதிகமாக இருக்குங்க. அந்த நேரத்தில் இதை எப்படி முறைப்படுத்தி வச்சுக்க முடியும்? அதில் ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்களா? பாதிப்பு இருக்காதுங்க. சரிங்க. ஏன்னா இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து சுண்டைக்காய்க்கு இருக்கிறதுனால அது ஒன்றும் இருக்காது. சரிங்க. அதை வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ்லும் கூட வந்து வளரும்.
சரி. ஆனால் ரொம்பவும் தொடர்ந்து இருந்ததுன்னா கஷ்டம். சரிங்க. நீர்த்தேக்கம் வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா கஷ்டம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு வந்து இது தாங்கி வளரும். அதே மாதிரி லோ சாயில் டெம்பரேச்சர்லையும் இது வந்து தாக்கு பிடிச்சி வளரும். அதாவது அதிக குளிராக இருந்தாலும் தாக்கு பிடிச்சி வளருங்க. சரிங்க. அதிக வறட்சியாக இருந்தாலும் தாக்கு பிடிச்சி வளரும். சரிங்க. அதிக மழையாக இருந்தாலும் தாக்கு பிடிச்சி வளரும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களுக்கும் நீங்கள் ஒட்டுக்கற்றிய நாட்டோட ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருமே கேட்குறாங்களா? கேட்குறாங்க. இப்போ வந்து பக்கத்தில் அதாவது பார்டரில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் பார்டர் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்து விவசாயிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க சார். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து வாங்கி நடத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க சார். இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக வந்து நம்ம அனுப்புனா அந்த நாற்றுகளும் இப்போ வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. சரிங்க. அதனால் விவசாயிகிட்ட வந்துங்க அதுவும் வந்து போய் சேர்றப்ப வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் வந்து நம்மளும் இது போடலாங்கிற, ஏன்னா ஈல்டு வந்து கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் அவங்க எதிர்பார்க்காத ஈல்டு வரும். சரிங்க சார். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயிகளும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறவங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக வருவாங்க. அது கத்திரிக்காய் விவசாயம் பண்ணாதவங்களும் கூட வந்து இதை பார்த்துட்டு இதில் வந்து இவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறப்ப இதுக்கும் வாரத்துக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. இப்போ கத்திரிக்காய் விவசாயம் பண்ணாதவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் விவசாயத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குமாங்க சார்? மற்ற விவசாயம் பண்ணுறக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பொதுவாகவே விவசாயம் அப்படின்னா கண்ணு கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு தொழிலுங்க. சரிங்க. அதனால் வந்து யார் வேணாலும் இது வந்து பண்ண முடியும். சரிங்க. ஆனால் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், சரிங்க, கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் என்னென்ன, சரி, அது வந்து எங்களை கேட்டாங்கன்னா நாங்களே வந்து சொல்லுவோம், கைட் பண்ணுவோம். அதுபடி பண்ணாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். சரிங்க சார். இப்போ ஒட்டு ஏன்னா நாங்கள் வந்துங்க அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கை முடிச்சிருக்கிறோம். சரிங்க. முடிச்சிருக்கிறேன். அதனால வந்து எங்களுக்கு வந்து அந்த கைட் பண்ணணும், கைட் பண்ணதுக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, இடையில ஏதாவது அவங்களுக்கு டவுட் வருதுனாலும் அவங்களுக்கு நீங்கள் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே. அதில் என்னென்ன விஷயங்கள், அந்த ஒரு நோய் மேலாண்மையாக இருந்தாலும் சரி, மற்றது அதனுடைய மேலாண்மையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் கரெக்டாக கைட் பண்ணுவோம். பண்ணணும். உங்கள்ட்ட வந்து எப்பவுமே ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கிறது தான் விவசாயிகள் உங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்கன்னா அதுதான் நல்லது. ஓகேங்க சார். இப்போ கத்திரிக்காயோட ஒட்டுக்கட்டிய இந்த கத்திரிக்காய் நாற்றோட ஒரு நாற்றோட விலை என்னங்க சார்? 12 ரூபாங்க. ஒரு நாற்று கிராஃப்டட் பிரிஞ்சலோட ஒரு நாற்றோட விலை 12 ரூபா. இப்போ ஒரு நாற்றோட விலை வந்து நீங்கள் 12 ரூபா சொல்கிறீங்க, பட் ஒட்டு கட்டாத கத்திரிக்காயினுடைய விலை வந்து 1 ரூபா அதுக்கு கீழே இருக்கும் நார்மல் கத்திரிக்காய் நாற்றோட விலை. உங்களுக்கு வந்து இப்படி இவ்வளவு ப்ரைஸ் காஸ்ட் இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன சார்? அதாவது வந்துங்க அது வந்துங்க வேர்பகுதிக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய வந்து விவசாயிகள் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க. என்னென்னா வேரில் வந்து நோய் வருது. சரிங்க. நூற்புழு தாக்கம் வருது. சரி. இதனால் வந்துங்க அந்த 4 மாதம் கூட அவங்களால வந்து ஈல்டு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. சரிங்க. மெயினானது அது ஒன்று. அது வந்துருச்சுன்னா வந்து அது காப்பாற்ற முடியாது, செடி காஞ்சிரும். சரிங்க சார். அதனால் வந்து நம்ம வந்து அது மெயினான பிரச்சனை வந்து இது இந்த ஒட்டு கட்டின கத்திரிக்காய் வந்து தாங்கி வளருது மெயினானது. சரிங்க. அடுத்து வந்துங்க மகசூல் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்துங்க லைஃப் டைம், அதை வந்து அறுவடை காலம் வந்து இது வந்து 1 வருஷம் தொடர்ந்து வந்து காய் வரும். அதனால் விவசாயிகளுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரிஞ்சாலும் கூட, கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரிஞ்சாலும் கூட, அதாவது நார்மல் கத்திரிக்காய் கூட கம்பேர் பண்ணால் இது வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியும். ஆனால் லாங் ரனில் பார்க்குறப்ப வந்து இது வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு 1 வருஷம் வரப்போகுது இது. சரிங்க. அதுபோக வந்து வேரில் பாதுகாப்பு இருக்குது. சரிங்க சரிங்க. அப்படிங்கிறப்ப வந்து விவசாயிகள் கண்டிப்பாக வந்து இது வந்து அது கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க. இப்போ ஒருவர் வந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் நாற்று பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு விவசாயிகள் ஈல்டு எடுக்கலாம், அதுக்கு பிறகும் பயன்படுத்தலாமா, இல்லை இடையில வேறு ஏதாவது பயிர் போட்டுட்டு மறுபடியும் ஒட்டு கத்திரிக்காய்க்கு மாற்றிக்கலாமா விவசாயிகள்? இல்லை விவசாயிகள் வந்து இது 1 வருஷம் முடிகிறப்ப வந்துங்க அவங்க இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, சரிங்க, கத்திரிக்காய் விவசாயமே பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்துங்க சரி இது ஒரு பிட் இருக்கிறப்ப அடுத்த பிட்டுக்கு அவங்க போட்டுருவாங்க. சரிங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விவசாயம் கூட அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொன்றுக்கு போட்டு வச்சிருவாரு. தொடர்ந்து வந்து அவர் வந்து 1 வருஷம் முடிகிறப்பவும் வந்து அவர்கிட்ட கத்திரிக்காய் இருக்கிற மாதிரியே வந்து அவர் தொடர்ந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பார். விவசாயிகள் அல்லாமல் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிற இடத்துல மாடியில் மாடி தோட்டத்துக்காக சில காய்கறிகள் வச்சு வளர்த்து தன்னுடைய சுய பொருளாதாரத்துக்காக சுய தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி மாடி தோட்டங்களில் இந்த ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் நாற்றை பயன்படுத்தி நம்மளுடைய உணவுக்காக அதை பயன்படுத்திக்கலாமா சார்? கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் சார். அது அவருடைய அளவு எப்படி? அதாவது வந்துங்க பொதுவாக வந்து கத்திரிக்காய்க்கு வந்துங்க நிறையா வந்து மருந்து ரசாயனங்கள் யூஸ் பண்ணுறாங்க கட்டுப்படுத்துறதுக்காக. ஓகே. இது பண்ணுறப்ப வந்து நீங்கள் மாடி தோட்டத்துக்கு பண்ணுறப்ப வந்துங்க பெருசாக வந்து இதில்
பெஸ்ட் அட்டாக்கோ டிசீஸ் அட்டாக்கோ இருக்காது இருக்காது. ஆமாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான நச்சுத்தன்மை இல்லாத காய்கறிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. ஓகே. ஆமாம், கொஞ்சம் வந்து பெரிய க்ரோ பேக்கில் வந்து வளர்த்தணும். ஏன்னா அது ஒரு வருஷம் வந்து வளரப்போகுது. ஓகே. அதனால் கொஞ்சம் நார்மலாக விட பெரிய க்ரோ பேக்கில் வளர்த்தணும். ஓ, இது சுண்டக்காய் செடியினுடைய வேருங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் அதிகமாகும், ஜாஸ்தி ஆகும். அதனால் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்க சார். இப்போ பெரிய விவசாயிகள் அல்லாமல் ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கர் அதுக்குள்ளே இருக்கிறவங்க 10 சென்ட் 20 சென்ட் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாற்றை வாங்கிட்டு போய் ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்றை வளர்த்துறது, கிராஃப்டட் பிரிஞ்சாலுங்கிற ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் நாற்றை பயன்படுத்தும் போது அது அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா? கண்டிப்பாங்க. சரிங்க சார். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஈல்டு வந்துங்க. சரிங்க. அதிக மகசூல் கிடைக்கிறதுனால சரிங்க அவங்க வந்து கம்மியான ஏரியாவில் போட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஈல்டு ஜாஸ்தி கிடைக்கிறதுனால அது லாபகரமாக தான் இருக்கும். சரிங்க. ஓகேங்க சார். இப்போ மினிமம் ஆர்டர் எவ்வளோங்க சார் பண்ணலாம்? இது இந்த டெக்னாலஜி வந்துங்க, இந்த கிராஃப்டட் பிரிஞ்சால் ஒட்டுக்கட்டி கத்திரி நாற்று வந்துங்க தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசு. சரிங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து அது வந்து அது நம்ம வந்து ஈல்டு நம்ம செக் பண்ணிட்டு தான் விவசாயிகிட்ட போகிறோம். சரி. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து அது வந்து பார்த்தா தான் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி. அதனால் வந்து எவ்வளோ கம்மியான ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் இது பண்ணுறோம். அவங்க ட்ரையல் பார்க்கணும். சரி. ட்ரையல் பார்த்து நம்ம சொல்கிறதில் இருக்கிற உண்மைத்தன்மையை அவங்க புரிஞ்சுக்கணும். சரிங்க. அப்படி புரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்களே இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சமாக வாங்கிட்டு இப்போ வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் போட்ட விவசாயிகளாக இருக்கிறாங்க. சரிங்க. தொடர்ந்து வந்து வாங்கிட்டு இருக்கிற விவசாயிகள் இருக்கிறாங்க. சரிங்க. அதனால் ஆரம்பங்கிறதுனால வந்து நாங்கள் எவ்வளோ கம்மியான ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒட்டுக்கத்திரி நாற்று வாங்கினவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களாங்க சார்? நீங்கள் ஒரு ஓப்பனாக சொல்லுங்கள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே வந்துங்க அவங்க எதிர்பார்க்காத வந்து செடியோட வளர்ச்சி. சரிங்க. எதிர்பார்க்காத ஈல்டு. ஈல்டு. அதே மாதிரி வந்துங்க அவங்க இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 8 மாதம் 10 மாசம் 1 வருஷம் வரைக்கும் வந்து காய் வருது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்துட்டு எதிர்பார்க்காத ஒன்று. எதிர்பார்க்காத ஒன்று. அதனால் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ரசாயன பயன்பாடும் குறைஞ்சிருக்குது. சரிங்க. சரிங்க. நாட்டு ரக பாரம்பரிய நாட்டு ரகம் வந்து மறுபடியும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வரதுனால தான் யாரும் பண்ணுறது இல்லை. சரிங்க. இப்போ இந்த ஒட்டுக்கட்டின கத்திரிக்காயில் பண்ணுறப்போ அது ஈல்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரதுனால. சரிங்க. இப்போ அதுக்கு வந்து விவசாயிகள் வந்து பாரம்பரிய விதைகளை கொடுத்து நாற்று ஒட்டுக்கட்டின கத்திரி நாற்று உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டுருக்கு. சரிங்க சார். இப்போ நாட்டு ரகம் நம்ம பயன்படுத்துகிறோம், ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்றில் வந்து நாட்டு ரக கத்திரியை பயன்படுத்துகிறோம். அதை வந்து நீங்கள் ஒரு விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க. கொடுத்த பிறகு திருப்பி அந்த விவசாயிங்கள்ட்ட வந்து அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்து விதையை கொடுத்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2-3 ப்ராசஸ் தொடர்ந்து பண்ணும்போது அந்த சீடினுடைய அந்த தன்மை, அந்த உயிர்த்தன்மையோ அல்லது மறுபடியும் வளர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மை வந்து அப்படியே இருக்குங்களா இல்லை மாறுபடுங்களா? அதான் நம்ம வந்து ஜெனட்டிக்கலாக எதுவும் நம்ம இதில் பண்ணுறதே இல்லை. ரிசர்ச் பண்ணல. நம்ம வந்து ரொம்ப வந்து இது பழமையான மெத்தட் இது. ஓகே. நீங்கள் வந்து கொய்யா மா இதுக்கெல்லாம் வந்து கிராஃப்டிங் வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்துங்க நம்ம வந்து வேற எந்த மாற்றத்தையும் பண்ணுறது இல்லை. ஒரே ஃபேமிலியில இருக்கிற சுண்டக்காய், அதே ஃபேமிலி சேர்ந்த கத்திரிக்காய், ரெண்டையும் வந்து ஒட்டுதான் கட்டுறமே ஒழிய மற்றபடி வேற எந்த மாற்றமும் நம்ம பண்ணுறது அதில் இல்லை. அதனால வந்து ஜெனட்டிக்கலாக எந்த மாடிஃபிகேஷனும் நடக்காது. சரிங்க. அதனால வந்து நம்ம பாரம்பரிய ரகங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாதுகாக்கப்படும். சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒட்டுக்கட்டிய இந்த கத்திரி நாற்று கிராஃப்டட் பிரிஞ்சால் வந்து எல்லா மாசத்துலேயும் உங்களால் கொடுக்க முடியுமா இல்லை சீசனில் மட்டும் கொடுப்பீங்களா? நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். ஒரு வருஷத்தில் எல்லா மாதங்களும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னைக்கு கேட்டாலும் உண்டு, 3 மாதம் கழிச்சு கேட்டாலும் உண்டு, எந்த நாள் கேட்டாலும் நீங்கள் கேட்டால் நாங்கள் ஒருவேளை வந்து எங்கிட்ட இல்லாத ரகத்தை கேட்டாங்கன்னா ஓகே அதை நாட்டு ரகம் எங்கிட்ட இருக்காது. ஓகே. இல்லாத ரகத்தை கேட்டால் விவசாயிகள் வந்து அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் பேசிஸ் நம்ம பொதுவாக ஆர்டர் பேசிஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரே ரகத்தை வந்து போட்டு வச்சுட்டு தமிழ்நாடு முழுசும் அந்த ரகம் வந்து ஏற்படாது. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்துங்க ஒவ்வொரு சந்தை மார்க்கெட் வந்துங்க ஒவ்வொரு ரகத்துக்கு தான் இருக்குது. ஓகே. அதனால் வந்து நாங்கள் அதை போட்டு வைக்க முடியாது, விவசாயிட்டு ஆர்டர் எடுக்கணும். ஓகே. ஆர்டர் எடுத்து இப்போ வந்து நாமக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாமக்கல் திருச்செங்கோடில் வந்து கண்ணாடி கத்திரிக்காய் தான் போகும். சரிங்க. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து வேறு ரகத்தை போட்டு வச்சுட்டு நம்ம விற்க முடியாது. விற்க முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ திருச்செங்கோடு கண்ணாடியை நிறைய போட்டாலும் வந்து அந்த ஏரியா விவசாயிகள் மட்டும்தான் வாங்குவாங்க. அதனால ஆர்டர் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு நாற்று உற்பத்தியே பண்ண முடியும். இப்போ இந்த ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்று வந்து ஒரு மாவட்டத்திலையும் ஒரு இடங்கள்லையும் அந்தந்த ரகம் மாறுபடுதுங்களா? கண்டிப்பாக மாறுபடுது. ஏன்னா அந்தந்த மார்க்கெட்டுக்கு அந்தந்த பொதுமக்களுக்கு வந்துங்க அந்த ரகம் தான் வந்து வேணுங்கிறாங்க. அந்த ரகம் தான் அங்கே போகும். வேற கத்திரிக்காய் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? இல்லைங்க, வாங்க மாட்டாங்க. வாங்கல. இதை மட்டும்தான் வாங்குவாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு எது வந்து ஏற்கனவே பிரபலமாக இருக்குதோ சரிங்க அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு ஈடுபடும், பொதுமக்களும் வாங்குவாங்க. சரிங்க சார். சரிங்க சார். உங்களுடைய இது வந்து ஈடன் நர்சரி பயோடெக் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய நர்சரிக்கும் மற்ற நர்சரிக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? எங்களோடதில் வந்துங்க நாங்கள் வந்து
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்துங்க டைரக்டரேட் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் DABD அதில் வந்து டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் சரிங்க அதில் வந்து நாங்கள் மெம்பராக இருக்கிறோம் சரிங்க சார் அதில் அதன் மூலமாக வந்து நாங்கள் கிராண்ட் வாங்கியிருக்கிறோம் சரிங்க சார் எங்களோட ஃபஸ்ட் இன்னோவேஷன் வந்து லீஃப் கல்ச்சர் சரிங்க சார் இலைகள்லேருந்து நாட்டுகள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு புதுமையான நாட்டு உற்பத்தி முறைக்கு வந்துங்க சரிங்க மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வந்துங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற DABD டைரக்டரேட் ஆஃப் அக்ரிபிசினஸ் டெவலப்மெண்ட் மூலமாக 6.5 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தாங்க சரிங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்க RKVY ரஃப்தார் ப்ராஜெக்ட்டுக்காக வேண்டி அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன வந்துங்க ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் க்ளோனல் ப்ராபகேஷன் டெக்னாலஜி ஃபார் ஹார்ட் டு ரூட் ஸ்பீசிஸ் ரிச் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சரிங்க சார் அந்த அப்படின்னா என்னங்க என்ன சார் அப்படின்னா அப்படின்னா வந்துங்க இப்போ வந்து நம்ம பார்க்குற இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்துங்க நம்ம முல்சீத்த அப்படின்னு ஒரு பார்த்தோன்னா வந்துங்க சரிங்க அது எல்லா மரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி ஆனால் அதில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து மாறுபாட்டு இருக்கும் சரிங்க சார் அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் இப்போ நம்மகிட்ட வந்து 10 விதமான பழங்கள் கொடுக்குற முல்சீத்தா இருந்தாலும் அதை வந்து ஒவ்வொன்றும் சாம்பிளுக்கு வந்து சாம்பிள் எடுத்து அதை வந்துங்க ரெப்யூட்டட் லேபில் கொடுத்து செக் பண்ணணும் சரிங்க செக் பண்ணி அதில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து எதில் ரிச்சாக இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்க சரிங்க அந்த மரத்துலேருந்தே வந்து நம்ம வந்து நாற்று உற்பத்தி பண்ணது இது வந்து உதாரணத்துக்காக வந்து முல்சீத்தா சொன்னேன் ஆனால் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெடிசனல் பிளான்ட்ஸு மெடிசனல் ட்ரீஸு சரிங்க இதுலேருந்து வந்து நம்ம வந்து தனியாகவே எடுத்து பண்ணுறப்ப வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஜாஸ்தி இருக்கும் சரி இது வந்து அக்ரோ அதாவது அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்துங்க இது வந்து தேவைப்படும் சரிங்க அப்படி வர்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ரா மெட்டீரியல் கிடைக்கும் சரிங்க அதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுங்க சரிங்க இதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சரிங்க TBI மூலமாக 12 லேக்ஸ் கொடுத்தாங்க சரிங்க அதே மாதிரி வந்துங்க நாங்கள் அக்ரி கிளினிக் எனக்கு அக்ரி பிஸ்னஸ் சென்டர் அதுவும் வந்துங்க மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டுங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத் அதில் வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கிறோம் அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் சரிங்க சார் அதே மாதிரி வந்துங்க என்னை வந்து மென்டாராக வந்துங்க ஒரு இந்த அக்ரி பிஸ்னஸ் மென்டாரிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு அதில் வந்து என்னை வந்து மென்டாராக செலக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மேனேஜ் ஹைதராபாத் சூப்பர் இந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுறதுனால சரிங்க நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்க நாங்கள் வந்து வேறு ஆர்னமெண்டல் சைட்லலாம் ஃபோக்கஸ் பண்ணலை நாங்கள் வந்து மெயினாக விவசாயிகளுக்கு உண்டான நானும் விவசாயம் இருக்கிறதுனால சரி விவசாயிகளுக்கு உண்டான எப்படி கொடுத்தனா அவங்க வந்து ஏன்னா இப்போ வந்து விவசாயமே வந்து கஷ்டமாக இருக்குது விவசாயம் பண்ணுறது வந்து லாபகரமாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து பிளான்டிங் மெட்டீரியல் வந்து கரெக்டாக கொடுத்தோம்னா சரிங்க அவங்களுக்கு வந்து இப்போ பிளான்டிங் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஆடட் பிளான்டிங் மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்குறோம் முதல் மாதிரி இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அதாவது வந்து குளோனல் பிளான்ட்ஸ் கொடுத்தாலுமே வந்துங்க வேல்யூ அடிஷன் தான் அதாவது வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுல தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி கிராஃப்டட் பிளான்ஸ் எடுத்தாலும் வந்துங்க பெஸ்ட்டாக அதாவது ஈல்டு ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்க இதுதான் எங்களுக்கும் மற்ற நர்சரிகளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் டிஃப்ரென்ஸுங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற நர்சரி விட நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயத்தில் அட்வான்ஸ்டாக இருக்கீங்க சரிங்க இது விவசாயிகளுக்கு போகிற நாற்று வந்துங்க ரொம்ப பர்ஃபெக்டாக போய் சேரும் நல்லதுங்க சார் இப்போ வந்து நீங்கள் 1 ஏக்கராவுக்கு 1000-1000+ நாற்றுகள் கொடுக்குறேன்றீங்க ஒரு 0.5 ஏக்கரா 10 செண்டு அவங்களுக்கு வந்து நாற்று கேட்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி சார் இருக்கும் ஒரு நாற்றுக்கு அதாவது வந்துங்க 100 கணக்கில் எடுக்கிறவங்களுக்கு வந்துங்க நம்ம வந்து 12 ரூபீஸ் தான் கொடுக்குறோம் சரிங்க சார் ஒரு நாற்று 2 நாற்று வாங்குறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் சார் இப்போது விவசாயிகள் வந்து உங்ககிட்ட ஒட்டு கட்டிய கத்திரிக்காய் நாற்று வாங்கணும்னா உங்களை எப்படி சார் தொடர்பு கொள்வது பொதுவாக வந்து விவசாயிகள் ஃபோன் மூலமாக தான் எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க சரிங்க சார் என்னோட ஃபோன் நம்பர் 9486094670 என்னோட இமெயில் ஐடி வந்துங்க edennurserygardens@gmail.com சரிங்க சார் வெப்சைட்டு www.edennurserygardens.com ஓகே www.edennurseryandbiotech.com ஃபோன் நம்பர் ஒன்று தான் சொல்லியிருக்கீங்களா சார் ஆமாங்க ஒரு நம்பர் தான் இருக்குங்க ஒரு நம்பர் லேண்ட்லைன் ஒன்று இருக்குங்க லேண்ட்லைன் நம்பர் சொல்ல முடியுமா சார் 04254 சரிங்க சார் 293493 என்னென்ன டைமில் சார் காண்டாக்ட் பண்ணலாம் 9 to 1 2 to 5 காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அதுக்கு அப்படி இல்லைன்னா அப்புறம் அடுத்த நாள் பேசிக்கலாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி உங்களுடைய ஒட்டுக்கட்டிய கத்திரி நாற்றுகள் பற்றின விவரத்தை நிறையா சொன்னீங்க திருப்பி நம்ம வந்து ஃபீல்டில் போய் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்கா சார் யாராவது விவசாயிகளை போய் சந்திச்சு இன்றைக்கி ஒரு விவசாயி பார்த்துடலாங்க சரிங்க சார் அவங்க வந்து என்ன ரகம் பண்ணிட்டு இருக்காங்க சார் உஜாலா சிம்ரன்
ஓகே இந்த ரகத்தை பண்ணி அது என்ன எத்தனை பரப்பளவில் போட்டிருக்காங்க? அவங்க வந்து ஒரு 2 ஏக்கர் போட்டிருப்பாங்க, பரக்கல் போட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஈல்டு எடுத்துட்டுருக்காங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. சரிங்க சார், அதையும் போய் பார்க்கலாம். ஓகேங்க, நன்றி சார். நன்றி, வணக்கம். ஒட்டுக்கத்திரி நாற்று வச்சு அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல விளைச்சல் வந்திருக்குங்க. உங்களுடைய இடத்துல தான் இருக்கோம். உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கய்யா. நம்ம பேர் வெங்கடபதிங்க. சரிங்க. கோவை மாவட்டம், சூலூர் வட்டம், மேட்டுலட்சுமிபாளையம். சரிங்க. கிராமத்துலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேங்க. நல்லதுங்கய்யா. முதல்ல வந்து ஒட்டுக்க இல்லாமல் ஹைபிரிட் இது நான் பண்ணிட்டு இருந்தேங்க. நார்மல் கத்திரிக்காய், நார்மல் கத்திரிக்காய் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சாரனுடைய இதை கேள்விப்பட்டு அப்புறம் ஈடன் கார்டன் இதில் போய் ஒட்டு கத்திரி உஜாலா வெரைட்டி வாங்கிட்டு வந்தேங்க. சரிங்க. வாங்கிட்டு வந்து நட போட்டு இப்போ 7 மாதம் ஆகுது. சரிங்க சரிங்க. ஈல்டு எப்படிங்க இருக்குது? அது பரவாயில்லைங்க. மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஈல்டு வெரைட்டி அதே மாதிரி வெரைட்டி தானுங்க. ஈல்டு நல்லா வந்துட்டுருக்குங்க. சரிங்கய்யா. தொடர்ச்சியாக இனியும் ஒரு 6 மாதம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இது நல்ல ஈல்டு வரும்னு சொல்லி எப்படி நம்பிக்கை வந்தது உங்களுக்கு? அது செடியினுடைய வளர்ச்சியிலேயே ஆரம்பத்துலேருந்தே நல்லா வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு யார் சொன்னால் எப்படி நம்பிக்கை வந்தது? அவருடைய யூடியூப் சேனலை பார்த்தேங்க, ஈடன் கார்டன்ஸினுடைய ஆன்லைன் இதில் பார்த்தேங்க. சரிங்க. அதில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தம்பி